வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். மன்னாரில் வன்முறை தீவிரவாதத்தை தடுப்பதற்கான விசேட செயலமர்வு இன்று நடாத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் வன்முறை தீவிரவாதத்தை தடுப்பதற்கான சமூக குழுக்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கான விசேட செயலமர்வு மன்னாரில் இன்று நடைபெற்றது. தேசிய சமாதான பேரவையின் பிரதிநிதிகளான நஜாத் மற்றும் அமீல் ஆகியோரின் பங்கு பெற்றதலுடன் மன்னார் மாவட்ட தொடர்பாடலுக்கான மையத்தின் இணைப்பாளர் ஜான்சன் தலைமையில் தனியார் விருந்தினர் விடுதியில் செயலமர்வு நடாத்தப்பட்டது. தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் இலங்கை கெல்விடாஸ்க் அமைப்பு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அனுசரணையில் மாவட்ட ரீதியில் உள்ள சமூக போலீஸ் உத்தியோகர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளை உள்ளடக்கி செயலமர்வு இடம்பெற்றது. பிரதேச ரீதியாக ஏற்படும் பிரிவினைகள், வன்முறை தீவிரவாத செயற்பாடுகளை நோக்கி நகர்வதை தடுக்கும் நோக்கிலும் பிரதேச மற்றும் மாவட்ட ரீதியில் இயங்கி வரும் சிவில் சமூக குழுக்களின் தீவிரவாதத்திற்கு எதிரான செயல்திறன்களை மேம்படுத்தும் விதமாகவும் செயலமர்வு ஒழுங்கமைக்கப்பட்டு நடாத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய இரு நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் இலங்கையில் இன ரீதியான முரண்பாடுகள் அதிகம் காணப்படும் 6 மாவட்டங்கள் உள்வாங்கப்பட்டு அந்த பகுதிகளில் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வடக்கு கிழக்கில் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். පාලකින්ට නිසිමඟ පෙන්වන ජනමාධ්‍ය රටක සිවුන ආණ්ඩු වන්නේ නිසායි. විවිධ අවස්ථාවල විවිධ රජයන් යටතේ භාෂණයේ නිදහසටත් මාධ්‍යවේදීන්ටත් තර්ජනයන් සිදු වූ බව හැමෝම දන්න කාරණාවක්. கருத்து தெரிவிக்கும் சுதந்திரம் என்பது நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் அடிப்படை உரிமையாகும். நாட்டு மக்களுக்கான உண்மையான செய்தியை வெளியிடும் பொறுப்பு ஊடகங்களுக்கு உள்ளது. அவ்வாறாக செய்திகளை வெளியிடும் ஊடகங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள், தாக்குதல் சம்பவங்கள் என்பன அனைத்து அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலும் இருந்துள்ளது. எது எவ்வாறாக இருப்பினும் 2005 மற்றும் 2015 தான் அதிக அச்சுறுத்தல்கள் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக இடம்பெற்றுள்ளது. அதன்படி ஊடகவியலாளர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்படல், கொலை செய்யப்படல், அதே தாக்கப்பட்ட சம்பவங்கள் பல இடம்பெற்றுள்ளன. தர்மலிங்கம் சிவராம் கொலை, பிரகித் எக்னெலியகொட கடத்தப்பட்டமை உள்ளிட்ட பல சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. அதனைத் தொடர்ந்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இதுவரையான காலப்பகுதியிலும் கூட ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு எதிரான பல விடயங்கள் இடம்பெறுகின்றன. அதுவும் அவர்களுடைய கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையிலான பல விடயங்கள் இடம்பெறுகின்றன. அண்மையில் ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரமவின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் அவரது வீட்டின் மீது தாக்குதலை நடத்திய அவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. ஆனால் அந்த உத்தரவு கூட உரியவாறாக நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. அத்துடன் அச்சுறுத்தலின் நிமித்தம் பல ஊடகவியலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். அத்துடன் வடக்கு கிழக்கில் உள்ள ஊடகவியலாளர்களுக்கு எதிராக பல அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதான முறைப்பாடுகள் பல கிடைக்கப்பெற்றுள்ளன. அண்மை காலமாக இத்தகைய சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. ஊடகங்கள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். මාධ්‍යවේදීන්ට බරපතලම තර්ජනයන් එල්ල වූයේ පහුගිය 2005-2015 කුප්‍රකට ආණ්ඩු සමයේ. මන්නාර් මාවට සාරණර් සංගතිර්කාන උද්‍යෝගපූර්ව අලවලකම් ඉන්ද්‍ර තරන්ද වේකපටුලද. මන්නාර් මාවට සාරණර් සංගතිර්කාන පුදිය උද්‍යෝගපූර්ව අලවලකම් ඉන්ද්‍ර කාලේ மன்னார் மாவட்ட செயலாளரும் மாவட்ட சாரணர் சங்க தலைவருமான திருமதி ஸ்டான்லி டிமேல் தலைமையில் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப், மன்னார் மாவட்ட சாரணர் சங்க தவிசாளர், மன்னார் சாரணர் சங்க மாவட்ட ஆணையாளர் ஆகியோர் பங்கேற்ற நிலையில் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்வை தொடர்ந்து சாரணர் இயக்கத்தின் தலைவர் பேடன் பவுலின் 165வது பிறந்த தினத்தையொட்டி அலுவலகத்தில் மாபெரும் இரத்த தான முகாம் இடம்பெற்றது. இதன்போது பலரும் இரத்த தானம் வழங்கியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் 35 வீதமான மக்களே 3வது கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய தொற்றுநோய் வைத்தியர் வீணா விஜிதரன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொரோனா தொற்று வளமையை விட தற்போது அதிகரித்து வருவதாகவும் இறப்பு வீதமும் அதிகரித்து காணப்படுவதாகவும் முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய தொற்றுநோய் வைத்தியர் வீணா விஜிதரன் தெரிவித்துள்ளார். கொரோனா நிலைமைகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார்.
அந்த வகையில் மாவட்டத்தில் மூன்றாவது தடுப்பூசியை பெறுவதில் பெரும்பான்மையான மக்கள் அக்கறை காட்டவில்லை எனவும், எதிர்வரும் வாரத்தில் இருந்து தடுப்பூசி அட்டை கண்காணிக்கப்பட்டு மக்களின் நடமாட்டம் அவதானிக்கப்படும் எனவும் குறிப்பிட்ட வைத்தியர் வீணா விஜிதரன் மக்கள் விரைவாக தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் 2021 3639 கொரோனா நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதே வேளையிலே வந்து 2022 ஜனவரி மாதத்தை விட பிப்ரவரி மாதத்தில் எங்களுக்கு இந்த கொரோனா நோயாளியின் அளவு வந்து கொஞ்சம் கூடிக்கொண்டு செல்வதை காணக்கூடிய இருக்கின்றது. ஜனவரியிலே 64 பேரும் தற்பொழுது 200 பேரும் வந்து பிப்ரவரி மாதத்தில் 200 பேரும் வந்து கொரோனா நோயாளிகள் இனம் காணப்பட்டு உள்ளனர். அதே நேரத்தில் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளிகளின் அளவும் கூடிக்கொண்டு போகிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இது வந்து ஒரு நல்ல ஒரு நிலையாக காணப்படவில்லை. ஏனெனில் எங்களுக்குடைய அந்த மூன்றாவது தடுப்பூசியானது தற்பொழுது ஏற்றப்படுகின்ற அனைத்து எம்ஓஹெச் ஏரியாக்களிலும் ஏற்றப்படுகின்றது. ஆனால் மக்களின் பங்களிப்பு வந்து குறைவாக இருக்கின்றது, ஒரு காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே எங்களை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வந்து 20 மேற்பட்ட அவர்களுக்குரிய இந்த மூன்றாவது பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடப்பட்ட அளவானது 30% தொடக்க 35% காணப்படுகின்றது. உண்மையிலே ஒரு சமுதாயத்தில் ஒரு மாவட்டத்திலே வந்து கிட்டத்தட்ட 70% வந்து நாங்கள் வந்து இதை வந்து காண வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். மக்கள் தேவையற்ற விதத்திலே மேற்கொள்கின்ற இந்த மூட நம்பிக்கைகளை விட்டறிந்து இந்த தடுப்பூசியை போடுவதன் மூலம், அதாவது நாங்கள் பார்க்கின்ற பொழுது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்படுகின்ற நோயாளிகளை பொறுத்தவரையிலே இந்த தடுப்பூசி போடாதவர்கள் தான் கூடுதலாக அனுமதிக்கப்படுகின்றார்கள். ஆகவே இது ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்றது. மக்கள் அதை உணர்ந்து போட வேண்டும். அதே நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு முடிவெடுக்கின்றோம் என்று சொன்னால், வருகின்ற கிழமையிலிருந்து இந்த தடுப்பூசி அட்டையை பார்வையிடுவதற்காக நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க இருக்கின்றோம். பொது இடங்களில், அதே நேரங்களில் கோவில்கள் பங்கு பெற்ற வழிபாடுகளில் பங்கு பெற்றுகின்ற அல்லது கேளிக்கை நிகழ்ச்சிகள், அது திருமணமாக இருக்கலாம் அல்லது இந்த வைபவமாக இருக்கலாம், அந்த வைபவங்களிலே பங்கு பெற்றவர்கள் கட்டாயமாக வந்து பூரணமாக வந்து 3 தடுப்பூசிகளையும் போட்டு, அதாவது அவர்களுடைய வயதுக்கேற்ற அளவிலேயான 3 தடுப்பூசிகளையும் போடப்பட்டு பூரணமாக இல்லாதவர்களை வந்து அனுப்பதைப்பை வந்து குறைப்பதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்கின்றோம். மன்னார் மனித புதைகுழி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பாக சட்டத்தினைகள் ஆஜராவதற்கு வவுனியா மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. மன்னார் மனித புதைகுழி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பாக சட்டத்தினைகள் ஆஜராவதற்கு வவுனியா மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதுடன் ஊடகவியலாளர்கள் செய்தி சேகரிப்பதற்கான அனுமதியையும் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. மன்னார் மனித புதைகுழி விடயம் தொடர்பாக சிரேஷ்ட சட்டத்திரணி KS ரட்னவேலினால் வவுனியா மேல் நீதிமன்றில் மீளாய்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதன் தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டது. குறித்த தீர்ப்பின் பின்னர் சட்டத்திரணி KS ரட்னவேல் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். வவுனியா ப்ரொவின்சியல் ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் மீளாய்வு ஒரு வழக்கை ஏற்படுத்தினோம். அந்த வழக்கின் விசாரணை இன்று முடிவுக்கு வந்தது. அதன் பிரகாரம் இலங்கையின் அரசியல் சாசனம், அரசியல் சாசன யாப்பு, மற்றது குற்றவியல் நடவடிக்கை கோவை, ஜுடிகேச்சாக் ICCPR, மற்றது ஜுடிகேச்சாக் நீதி நடவடிக்கை கோவை, மற்றது பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகள் பாதுகாப்பு சட்டம், அதாவது விக்டிம்ஸ் அண்ட் விட்னஸஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்பவை மூலமாக சட்டத்தரணிகள் மூலமாகவோ அல்லது தாங்கள் நேரடியாகவோ எந்த ஒரு நீதிமன்ற நடவடிக்கையிலும், அது வழக்காக கூட இருக்கலாம் அல்லது வழக்கு போடுவதற்கு முன்னால் ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம், அந்த எந்த நடவடிக்கையிலும் பங்கு பற்றுவதற்கு பாதிக்கப்பட்ட நபர்கள் சார்பாக உரிமை இருக்கிறது என்று உத்தரவிட்டு, மன்னார் நீதிமன்ற நீதவான் கணேசராஜா அவர்களினால் ஆக்கப்பட்ட அந்த உத்தரவினை தள்ளுபடி செய்தார். இது உண்மையில் எங்களுடைய நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் சட்டத்தரணிகள் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கான ஒரு
பரிகாரத்தை தேடும் முயற்சியில் இது ஒரு மைல்கல்லாக, இந்த தீர்ப்பு ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கிறது என்று நான் கூற வேண்டும். ஏனென்றால் எந்த ஒரு வழக்கிலும் இல்லாதவாறு இந்த வழக்கில் மட்டும் இந்த புதைகுழி மனித எச்சங்கள் இறந்து, அதாவது இறந்து பலவந்தமாக இறக்கப்பட்ட அந்த மக்களுடைய எலும்பு எச்சங்கள் யாருடைய என்று அடையாளம் காணப்படுத்துவதற்கு சட்டத்திறனில் மட்டுமல்ல இங்குள்ள காணாமற் போனோர் அலுவலகம் கூட முன்வந்து அதற்கான பலவிதமான நடவடிக்கைகள் எடுத்து இதை முன்னெடுத்து செல்லும்போது ஒரு பிற்போக்குவாதமாக இந்த சட்டத்திறனாளிகள் இந்த நடவடிக்கைகள் தோற்றக்கூடாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்து அதற்கான ஒரு உத்தரவை பெற்றுக்கொண்டதன் மூலம் இந்த சட்டத்தின் ஆட்சிக்கே ஒரு உலைவைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. என்றாலும் இது மீளாய்வு வழக்கில் வவுனியா மேல் நீதிமன்றத்தினால் அந்த உத்தரவு வலிதற்றதாக்கப்பட்டு எந்த சட்ட நடவடிக்கையிலும் நீதிமன்ற நடவடிக்கையிலும் சட்டத்திறனின் மூலமாக தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கும் நிலையாற்றிக் கொள்வதற்கும் எந்த மக்களுக்கும் இங்கு உரிமை உண்டு என்பதை இந்த தீர்ப்பு எடுத்து இயம்புகிறது. சவால்களை எதிர்கொண்டு அபிவிருத்தி திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் ஜோன்சன் ஃபெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் ஊழல் மோசடிக்கு எதிரான அரசாங்கம் என நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜோன்சன் ஃபெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு மத்தியில் அதிவேக வீதிகள் அவசியமானதா என்ற கேள்வியை நாட்டு மக்கள் எழுப்புவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணா திலக்கா தெரிவித்த நிலையில் அதற்கு இன்று பாராளுமன்றத்தில் பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிலோமீட்டர் லக்ஷ வெடசனஹான විතර அக்னிமே அனித் சங்மர்ந்த கட்டியுதுத் அபி நතර කිරුවේ නෑ කියන එක இதாமත්ම ගෞරවයෙන් මම ඉලාදි මතක් කරන කරුක අතානායකතුමනි. ගයන්ත එම්පී අධිවේග වේදිகள் උන්බදත්කා என்ற கேள்வியை எழுப்புகின்றார். ஆம் மக்கள் கேட்பதாக கூறுகின்றார். ஆனால் இவ்விடயம் தொடர்பில் அரசியல்வாதிகள் என்ன கூறுகின்றார்கள் என்பதை நாம் அறிவோம். அதிவேக வீதி அமைக்கும் செயற்றிற்றம் ஆரம்பிக்கப்பட்டது மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாகவிருந்த யுகத்திலேயே ஆகும். அதனை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நீங்களும் அவ்வாறான திட்டங்களை ஆரம்பித்து நடத்தி சென்றீர்கள். அவற்றை விமர்சிக்க போவதில்லை, ஏனெனில் அது முக்கியமான விடயமாகும். அத்துடன் நாட்டின் பொருளாதார பிரச்சினை இருப்பதை நாம் அறிவோம். இருப்பினும் நாட்டின் அபிவிருத்தி திட்டங்களை நாம் நிறுத்துவதில்லை. 100,000 அபிவிருத்தி திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம். அதற்கு நிதியமைச்சினால் நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கோவிட் தொற்று பரவல் ஆரம்பித்த காலப்பகுதியிலும் கூட நாம் அதிவேக நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் உள்ளிட்ட அபிவிருத்தி திட்டங்களை எந்த காரணத்திற்காகவும் நிறுத்தவில்லை. எமது அரசாங்கம் கோவிட் கோவிட் என்று கூறி பின்னோக்கி பயணிக்கும் அரசாங்கம் அல்ல. ஜனாதிபதி கோவிட்டுக்கான தடுப்பூசியை பெற்றுக் கொடுத்தது மாத்திரமல்லாது அபிவிருத்தி திட்டங்களையும் தொடர்ச்சியாக முன்னெடுத்தார். நாம் ஊழலுக்கு எதிரானவர்கள். எமது அரசாங்கம் ஊழலுக்கு எதிரானது. இந்நிலையில் எந்த சவால்கள் வந்தாலும் நாம் அதனை எதிர்கொண்டு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து செல்வோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். கோவிட் 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 கேலல்ல மே ஆபஸ்ட் யான ரஜயக் நெமி அபி அபே ஜனாதிபதிமா வாக்சின் එක ගෙනල්ලා வாக்சின் එක ගහලා මේ රටේ ජනතාව ආරක්ෂා කරගෙන මේ රට ඉදිරියට ගෙනියනවා. கொழும்பின் முக்கிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றி வளைப்புகளின் போது போதைப்பொருள் பொருட்களுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட விசேட போதைப்பொருள் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது ஹெரோயின் போதைப்பொருள் உள்ளிட்ட பொருட்களுடன் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் தலைமையகம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 17 கிராம் 250 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 38 வயதுடைய கிராண்ட் பாஸ் பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபரை மாளிகா காந்த நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபரை மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அத்துடன் வெள்ளம்பிட்டிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மீதொட்டுமுள்ள பகுதியில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 5 கிராம் 250 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 44 வயதுடைய பொருளை பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. அதேவேளை மாலபே போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சிங்கப்பூர் பகுதியில் முன்னெடுக்க
எடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 5 கிராம் 600 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருள் வியாபாரத்தினூடாக ஈட்டிய 18,000 ரூபாய் என்பவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர் 52 வயதுடைய கோகந்தர தெற்கு பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் கல்கீச போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் திட்டமிட்ட குற்றங்கள் தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 100 கிராம் ஐஸ் எனப்படும் போதைப் பொருளுடன் 24 வயதுடைய தெகுவலை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் ராசாவின் தோட்டப் பகுதியில் மூதாட்டி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் ராசாவின் தோட்டப் பகுதியில் தனிமையில் இருந்த மூதாட்டி அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்துள்ளனர். ராசாவின் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 72 வயதுடைய காணிக்கை அம்மா ஜெயசிலி பூபதி இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த மூதாட்டி இன்று மதியம் அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கதிரையிலிருந்து ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது குறித்த மூதாட்டியின் பின்பக்கமாக சென்ற மர்ம நபர்களால் மூதாட்டி அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. கொள்ளை சம்பவத்துக்கு வந்தவர்களே இந்த கொலையை நிகழ்த்தியிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் 14ஆம் தேதி அவட பேர்த்டே. என்னென்னு தெரியுமாவா அப்படி செய்யப்பட்டிருக்காண்டு என்னென்னு அறிஞ்சு கொண்டீங்க? எனக்கு குளறி சட்டம் கேட்க நான் 3 பேர் பார்த்தேன். நான் பார்த்தது குசா விழுந்துகிடாது மேலே பார்த்தேன்னா. முல்லைத்தீவில் தொல்பொருட்கள் என சந்தேகப்படும் பாரிய 2 கற்களை கொண்டு சென்ற சம்பவம் தொடர்பில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டிசுட்டான் போலீஸ் பிரதேசத்துக்கு உட்பட்ட தண்ணிமுறைப்பு பகுதியில் இருந்து தொல்பொருட்கள் என சந்தேகப்படும் பாரிய 2 கற்களை கொண்டு சென்ற சம்பவம் தொடர்பில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுமதியற்ற முறையில் வவுனியாவிற்கு கொண்டு சென்ற முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மற்றும் பெண் ஒருவர் உள்ளிட்ட 10 பேர் ஒட்டிசுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தண்ணிமுறிப்பு பகுதியில் எதுவித அனுமதியும் அற்ற நிலையில் பாரிய 2 கற்களை கனரக வாகனங்களில் கொண்டு சென்ற வேளை இராணுவ வீதி சோதனை நடவடிக்கையின் போது மறைக்கப்பட்டு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறிலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் மற்றும் பெண் உள்ளிட்ட 10 பேரே ஒட்டிசுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் பாரிய கல்லை ஏற்றிச் சென்ற வாகனம் மற்றும் பட்டா வாகனம், சோசு வாகனம் என்பன போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. சந்தேகநபரிடம் இருந்து 1 கைப்பிடி மண்ணும் மீட்கப்பட்டுள்ளது. புதையல் தோண்டும் நடவடிக்கை என போலீசாரால் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான விசாரணைகளை ஒட்டிசுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கைதானவர்களையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்புறுதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் பெரும்போக வேளாண்மை செய்கையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்புறுதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கடந்த பெரும்போக வேளாண்மை செய்கையில் இலங்கை பூராகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்புறுதி வழங்குவது தொடர்பான இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளும் விவசாய அமைச்சின் ஆலோசனை சபை கலந்துரையாடல் இன்று பாராளுமன்ற கரடத் தொகுதியில் விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே தலைமையில் நடைபெற்றுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கடந்த பெரும்போக வேளாண்மை செய்கையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மிக விரைவாக குறித்த இழப்பீட்டு காப்புறுதியை வழங்க வேண்டும் என குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்ற பின்தங்கிய கிராம பிரதேச அபிவிருத்தி, வீட்டு விலங்கின வளர்ப்பு மற்றும் சிறு பொருளாதார பயிற்சியை மேம்பாட்டு ராஜ்யாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு விவசாயிகளுக்கு காப்புறுதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டிற்கான காப்புறுதியாக முற்றாக பாதிக்கப்பட்ட வயல்களுக்கு ஏக்கருக்கு 40,000 முதல் இழப்பீட்டையும், ஏனைய பகுதியளவில் பாதிக்கப்பட்ட வயல்களுக்கு பாதிப்பின் வகைக்கு ஏற்ப இழப்பீட்டு காப்புறுதியையும் எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் வழங்குவதற்கான ஏற்பாட்டை மேற்கொள்வதாக விவசாய அமைச்சர் வாக்குறுதி அளித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கான இழப்பீட்டு காப்புறுதியை எதிர்வரும் 28ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்டபத்தடி, ஆயித்தியமலை, கரடியனாறு மற்றும் ஏறாவூர் ஆகிய 4 பகுதிகளில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையில் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை முதற்கட்டமாக வழங்கி வைக்கப்பட உள்ளது. அதேவேளை கடந்த வருடங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்குள் இதுவரை இழப்பீட்டு காப்புறுதிகள் கிடைக்கப்படாத விவசாயிகளுக்கும் தனது வேண்டுகோளுக்கு அமைவாக மிக விரைவாக இழப்பீட்டு காப்புறுதி வழங்கப்படும் என விவசாய அமைச்சர் வாக்குறுதி அளித்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
பவுனியா கனகராயன்குளம் பகுதியில் பேருந்திற்காக காத்திருந்தவர்கள் மீது பாரவூர்தி மோதியதில் 33 வயதான பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கனகராயன்குளம் பகுதியில் பேருந்திற்காக காத்திருந்த தந்தையும் மகளும் அவ்வீதியால் வந்து கொண்டிருந்த பேருந்தை வழிமறித்து அதில் ஏற முற்பட்டுள்ளனர். இதன்போது வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வருகை தந்த பாரவூர்தி கட்டுப்பாட்டை இழந்து குறித்த இருவரையும் மோதியுள்ளது. விபத்தில் பேருந்திற்காக காத்திருந்த 33 வயதுடைய சிவசுப்பிரமணியம் சிந்துயா என்ற பெண் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். அவரது தந்தை படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாரவூர்தி அதிக வேகமாக வந்த நிலையில் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக கனகராயன்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வாக்காளர் தின நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. பிப்ரவரி 1ஆம் தேதி வாக்காளர் தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த வகையில் இவ்வருடத்திற்கான வாக்காளர் தின நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றது. பொதுமக்கள் வாக்காளராக பதிவு செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தி இன்று காலை விழிப்புணர்வு துவிச்சக்கர வண்டி பேரணி இடம்பெற்றது. இன்று காலை 7:30 யாழ் மாவட்ட செயலகம் ஒன்றலில் இருந்தும் காலை 8:00 கொடிகாமம் பேருந்து நிலையம் ஒன்றலில் இருந்தும் ஆரம்பித்த விழிப்புணர்வு துவிச்சக்கர வண்டி பேரணி சாவைச்சேரி சங்கத்தானி ரயில் நிலையம் வந்து அங்கிருந்து பேரணி தென்மராட்சி கலாசார மண்டபம் வரை சென்று நிறைவடைந்தது. தொடர்ந்து கலாசார மண்டபத்தில் விழிப்புணர்வு நாடகங்கள் உரைகள் இடம்பெற்றன. இந்த பேரணி நிகழ்வுகளில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேசன், மேலதிக அரசாங்க அதிபர் பிரதீபன், காணிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் முரளிதரன், மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் அமல்ராஜ், பிரதேச செயலர்கள், மாவட்ட செயலக உத்தியோகர்கள், பிரதேச செயலக உத்தியோகர்கள், கிராம சேவர்கள், பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். பராதீனப்படுத்த முடியாத அதி உயர் இறைமையான அந்த வாக்குரிமையை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தும் பொழுதுதான் அது எங்களுடைய நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். நாட்டின் எதிர்காலம் என்பது எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய எதிர்கால சந்ததியினருடைய இருப்பு, அவருடைய அபிலாஷைகள், அவருடைய எண்ணக்கரு, அவருடைய உரிமைகள், அவருடைய சுதந்திர உணர்வுகள், பல்தரப்பட்ட விடயங்கள் இதை பின்னிப்பிணைந்திருக்கின்றன. ஆகவே இந்த நாட்டின் எதிர்காலம் என்பதை தீர்மானிக்கின்ற வகையிலே எங்களுடைய தேர்தல் திணைக்களத்துக்கு பாரிய கடமை ஒன்றிருக்கின்றது. அந்த கடமையிலே பிரதான விஷயம் என்னென்றால், தேர்தலை நடத்துவதற்கு அதற்கு மேலாக இந்த வாக்காளர்களை பதிவது, அவற்றை ஒழுங்குபடுத்துவது, அவற்றை இட்டைப்படுத்துவது, ஒவ்வொருவரிடமும் இட்டைப்படுத்துவது, புதிய வாக்காளர்களை பதிந்து கொள்வது, இறந்து மரணித்தவர்களை அதிலிருந்து நீக்குவது, இடமாற்றங்கள் வேறு புற மாற்றங்களை அதில் ஏற்பட்டால் அந்த இடங்களை அவர்களுக்கு உரிய இடங்களுக்கு அதை மாற்றுவது போன்ற பல்வேறுபட்ட பணிகளை இந்த தேர்தல் திணைக்களம் செய்திருக்கின்றது. ஆனால் இந்த தேர்தல் திணைக்களத்தில் செயற்பாடுகளிலே இந்த மக்களுக்கு சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுடைய மிக வலிமையான ஆயுதத்தை, மிக வலிமையான தங்களுடைய இறைமையை இழந்தவர்களாக கருதப்படுவார்கள். எங்களுடைய சாதாரண மக்கள் வந்து இந்த விடயங்களிலே நாட்டம் காட்டுவது மிக குறைவு. ஆகவே எங்களுடைய இந்த விழிப்புணர்வு எங்களுடைய தேர்தல் திணைக்களம் ஏற்படுத்தியிருக்கின்றது என்றால், இதனை அனைத்து மக்களுக்கும் அவருடைய உரிமைகளை பற்றியும் அவருடைய வாக்குரிமையை பற்றி அந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். அதனை அடுத்து அவர்கள் எல்லோரும் அந்த வாக்காளர்களாக தங்களை பதிந்து கொள்ள வேண்டும். வாக்குரிமையை பிரயோகிப்பது என்பது அது வேறு. அது பலதரப்பட்ட தேர்தல்கள் வரும், அந்த தேர்தல்களிலே அவர்கள் தங்களுடைய வாக்குரிமையை பிரயோகிக்காமல் விட்டால் அதற்கும் சட்ட ரீதியாக நடவடிக்கை அவர்களுக்கு எடுக்கப்படுகின்ற ஏற்பாடுகளும் இருக்கின்றன. ஆகவே இந்த வாக்குரிமையை, வாக்காளர்கள் தங்களுடைய அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு அந்த பதிவு மிக மிக அவசியம். அதனை நாங்கள் எல்லோர் மத்தியிலும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடப்பாடாக இருக்கின்றது. வாக்கு என்பது உங்களுடைய உரிமை மட்டுமல்ல, உங்களுடைய கடமையும் ஆகும். எனவே உங்களுடைய உரிமையை சரியான முறையிலே பிரயோகிக்க வேண்டிய கடப்பாடுடையவர்களாக நாங்கள் காணப்படுகின்றோம். மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கை சிறந்த முறையிலே பிரயோகிப்பதன் ஊடாகத்தான் சிறந்த தலைவர்களை, சிறந்த மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்ய முடியும். நாங்கள் எங்களுடைய ஜனநாயக நாட்டிலே இந்த ஆட்சி முறையிலே அனைவருமே பங்கு பெற்றுவிட முடியாது. எனவே நாங்கள் எங்களுடைய நாட்டிலே, உலகத்தின் பல்வேறு ஜனநாயக நாடுகளிலே மேற்கொள்ளப்படுகின்ற ஆட்சி முறைதான் பிரதிநிதித்துவ ஜனநாயக ஆட்சி.
எனவே நாங்கள் பிரதிநிதிகளின் மூலமாகத்தான், எங்களால் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகள் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய ஆட்சியை முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. எனவே அந்த பிரதிநிதிகளை நாங்கள் தெரிவு செய்வதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பம் தேர்தல். அந்த பிரதிநிதிகள் எங்களை ஆளுவதற்காக, அவர்களுக்கு அதிகாரத்தை கையளிப்பதற்காக, அந்த அதிகாரத்தை எங்களிடமிருந்து கடத்துவதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற ஊடகம் வாக்கு. எனவே வாக்கு உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய உரிமை. அவ்வாறான ஒரு உரிமையை மிக உயர்வாக நீங்கள் பிரயோகிக்க வேண்டுமாக இருந்தால் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும், இரண்டு அடிப்படை விடயங்கள் தேவையானது. செல்லுபடியான ஒரு ஆளடையாள ஆவணத்தை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இரண்டாவது முக்கியமான தேவைப்பாடு, இறுதியாக அத்தாட்சிப்படுத்தப்பட்ட தேர்ந்தெடுப்பிலே பெயரை கொண்டிருத்தல் வேண்டும். ஒருவர் தன்னுடைய பெயரை தேர்ந்தெடுப்பிலே பதிவு செய்ய தவறுவாராக இருந்தால் அவர் அதனை தேர்தல் காலத்திலே மீள பதிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த இரண்டு அடிப்படை தேவைப்பாடுகளில் தேர்ந்தெடுப்பிலே பெயரை பதிவு செய்தல் என்றது மிக மிக முக்கியமானது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.